ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் செல்வம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ண போகிறது கிடையாது, அண்ட் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறதும் கிடையாது. இன்றைக்கி நம்ம சேனல் 2K சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணியிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஹாப்பி எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெஃப்ரி அண்ணன் தான். ஸோ ஜெஃப்ரி அண்ணன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2K சப்ஸ்கிரைப் வந்து சாத்தியப்பட்டிருக்காது. அண்ட் இன்னொரு ஒரு வீடியோக்கு வந்து 4K வியூஸ் இப்போ போகும்போது நினைக்கிறேன், கண்டிப்பாக போயிருக்கும் நினைக்கிறேன். அந்த வீடியோவை பார்க்கல, கண்டிப்பாக இப்போ 4K வியூஸ் போயிருக்கும். அது எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெஃப்ரி அண்ணன் தான். நம்ம வந்து ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி, அதாவது இப்போ சொன்னோம்ல 4K வியூஸ் போக போகுதுன்ட்டு, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜெஃப்ரி அண்ணனை வந்து நான் கொஞ்சம் மரியாதை இல்லாதமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னென்னா, பையன் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எங்கள் ஊர் ஸ்லாங்கில் பேசுனதுனால அவர் பையன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். நான் வந்து அவருக்கு எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சின்ன ஸ்டோரியில் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. கடவுளை நம்ம வந்து கண்ணால் பார்த்தது கிடையாது, ஏதாவது ஒரு மனுஷங்க உருவத்தில் தான் நம்ம பார்ப்போம். நான் உண்மையில சொல்கிறேன், ஜெஃப்ரி அண்ணனை வந்து அந்த மனுஷன் உருவத்தில் பார்த்துட்டேன். ஸோ அதுதான் என்னோடய கடவுள். நான் உண்மையில் அவரை கடவுளை தான் நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 வருஷமாக யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், 160-170 வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன். யூடியூபுக்கே வந்து கண்டு தெரில, யூடியூப் கூட நம்மளை பார்த்து ரெஸ்பெக்டே பண்ணலை. ஆனால் என்னையே ஒரு மனசை நான் மதித்து அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் மெசேஜ் பண்ணதுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவர் வீடியோவில் பேசிவிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு விட்டு, அப்புறம் எனக்கு வந்து 1K கிட்டத்தட்ட 1K சப்ஸ்கிரைப் அவருக்கு ரீச் பண்ணி கொண்டு வந்தது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஜெஃப்ரி அண்ணா. அண்ட் என் லைஃப்பில் சொல்கிறேன், உண்மையில் நான் உங்களில் மறக்கவே மாட்டேன். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பெஸ்ட் ஆஃப் கமெண்ட் ஒரு 20 கமெண்ட் வந்து சூப்பராக வேறு லெவலில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லோரும். அது என்ன கமெண்ட் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாசிக்கிறேன். அண்ட் அதை ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்ச முடிய ஒரு வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கமெண்ட் அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ப்ரோ, நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆகினா ஃபஸ்ட்டு சைன் நீங்கள் என்ன போடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்மளையும் சீஃப் மினிஸ்டர் லெவலில் கொண்டு போயிட்டாங்க அஸ்வின். ரொம்ப தேங்க்ஸ், இந்த கமெண்ட் பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சீஃப் மினிஸ்டர் ஆகினேன் என்ன திரும்ப பண்ணுவேன், ஃபஸ்ட்டு சைனு இதே மாதிரி ஸ்கூல் காலேஜஸ்லாம் லீவ் விட்ருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அப்புறம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் வேணும். அப்புறம் டார்க்மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாத்தையும் வந்து ஜெயிலில் போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சைன் பண்ணிடுவேன். இது வந்து ஃபன்னியாக கேட்டிங்களா அப்படின்னு தெரியல, ஃபன்னியாக கேட்டால் எதாவது பதில் சொல்லுவேன். நீங்கள் வந்து சீரியஸாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா உண்மையில் வந்து வேறு லெவலில் ஒரு சட்டம் போடலாம். இந்த பெண்களுக்கு நிகரெல்லாம் கொடுமை அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது, அதுக்கு வந்து ஏதாவது பண்ணலாம். அண்ட் இந்த ஒயின் ஷாப்பு அதெல்லாம் வந்து ஃபுல்லாக மூடிடணும். அப்புறம் இந்த மகளிருக்கு இப்போ ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க அந்த பஸ்ஸில் போகிறது, பட் அதை நான் யோசிச்சு வச்சுருந்தேன். சூப்பர், வேறு லெவலில் இருக்குது இந்த கமெண்ட், ஐ லைக் இட் கமெண்ட். இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ, உங்கள் ஷேட் வந்து சூப்பராக இருக்குது. உங்கள் ஷேட் மட்டும் கிடையாது, நீங்களும் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. உங்கள் பேச்சும் வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் 1 இயரில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ லைக் இட் இலக்கியா. எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேட் கமெண்டாக இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய ஷேட் மட்டும் இல்லாமல் நானும் வந்து அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ், ஐ லைக் இட் கமெண்ட். ரச்சனா பேபி கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு டீச்சர்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக பேசக்கூடிய திறமை உன்னிடம் உள்ளது மாணவனே, எதிர்காலத்தில் நீ மிகப்பெரிய வெற்றி பெறுவதில் எல்லவும் ஐயமில்லை. சூப்பர், வேற லெவல் கமெண்ட். எனக்கு மோட்டிவேட் பண்ணுறதுல நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க, ரொம்ப நன்றி. இவங்க வந்து ஒரு டீச்சர். அண்ட் ரச்சனா பேபி கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்டு சேனலில் வந்து அவங்களோட டாட்டரும் சன்னும் இருக்காங்க. கண்டிப்பாக நான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ டீச்சர், தேங்க்யூ. தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சூப்பராக ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டார்க்மேன் ஃபேன்ஸ் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், லைக் போடாத எல்லார் கையையும் நான் உடைச்சிருவேன். சூப்பர், வேறு லெவல். எனக்கும் வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு, ப்ரோ நான் உங்களோட பிக் ஃபேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிறைய வந்து சின்ன பசங்க தான் என்னோடய வீடியோ பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் யார் பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால் கண்டினியூஸாக பாருங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அருணா அருணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தம்பி, உன்னோட லைஃப்பில் வந்து கண்டிப்பாக சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உன்கிட்ட இருக்கிற முடியும், நீ கண்டிப்பாக தோக்க மாட்டா, உன்னோட லைஃப்பில் நீ கண்டிப்பாக தோக்க மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டிவேட் கமெண்ட். ரொம்ப தேங்க்யூ அக்கா அருணா அக்கா, ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ உங்கள் வீடியோலாம் வந்து கொஞ்சம் ஹை லெவலில் இந்த கொண்டு போங்க, இந்த வீடியோ குவாலிட்டி அப்புறம் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பேக்ரவுண்டில் நாய்ஸ் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக அது உண்மை தான்.
என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு நல்ல கேமரா இல்லை. நல்ல கேமரா நான் வந்து எப்படியாவது வாங்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், பட் இன்கம் வந்து நம்ம கையில் இல்லை, அதனால் வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வந்து மைக்கும் வந்து ஒரு சின்ன மைக் தான் வச்சுருக்கேன், அதுவும் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கலாம்னு தான் வச்சுருக்கேன், கண்டிப்பாக வந்து நான் வாங்குவேன். அண்டு ஒரு நல்ல கேமராவை வாங்குவேன், அண்டு பேக்ரவுண்டையும் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தான் நல்ல வைக்கணும். எல்லாமே நம்ம பண்ணணும், எல்லாமே என்னோடய சொந்த காசில் என்னோடய சொந்த உழைப்பு தான் பண்ணணும். கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அண்டு தேங்க்யூ செல்வியக்கா, இது வேறு லெவலில் ஒரு கமெண்ட். இந்த கமெண்டை பார்த்தோன்னே நீங்களும் ஆச்சரியப்பட போகிறீங்க. ப்ரோ, நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் என்னத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. என்னோடய லைஃப்பில் நான் எதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் ஆரம்பித்தேன்னா, எல்லாருமே என்னை பற்றி பேசணும். ஒரு நாள் ட்ரெண்டிங்கில் வந்து நம்ம உள்ளணும், நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பேச்சு தான் இருக்கணும். அப்படி ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். மெயினாக வந்து பெரிய பாப்புலர், நான் ரோட்டில் போனாலே செல்வங்க செல்வம் பாரு, ஏ செல்வா செல்ஃபி செல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை இருக்குது. பட் அந்த ஆசை நிறைவேறும் அப்படிங்கிறது வந்து அது உங்களோட கையில் தான் இருக்குது. நான் கண்டிப்பாக என்னோடய கடமை நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன், நிறைவேற்றுறது வந்து உங்களோட கடமை, கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றிங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ப்ரோ, உங்களுக்கு காப்பிரைட்ஸ் கிளைம் உழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு காப்பிரைட்ஸ் கிளைம் ஒரே ஒரு தடவை விழுந்துச்சு, அந்த வீடியோவை நான் உடனே டெலிட் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் வந்துச்சுல ஒரு தடவை, இந்த அப்போது வந்து ஒரு வீடியோ போட்டேன், என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் வரைச்சில அந்த வீடியோ போடச்சில, அப்போது வந்து காப்பிரைட்ஸ் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை அப்படியே வச்சுட்டேன், அதில் எடிட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன். எனக்கே தெரியாமல் அப்லோட் பண்ணிட்டேன். நான் அப்லோட் பண்ணிட்டு பார்க்குறேன், திடீர்னு காப்பிரைட்ஸ் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் வந்து விழுந்துருக்கு. என்னடா நம்ம என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் தெரியுது. அச்சிஜோ, அப்போ தான் ஞாபகம் வருது எனக்கு, நான் டவுன்லோட் பண்ணதை திருப்பி அந்த வீடியோவை டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு சின்ன ஃபோட்டோவை மட்டும் எடுத்துகிட்டு திருப்பி அதை ஒரு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி அப்லோட் பண்ணேன், காப்பிரைட்ஸ் இல்லை அப்படின்னு வந்துச்சு. எனக்கு அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ சூப்பர், என்கிட்ட நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. நிவேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ப்ரோ, எப்போ பார்த்தாலுமே நீங்கள் வந்து ஒரே ஷர்ட் தான் வந்து போடுறீங்க, வேறு ஷர்ட் வந்து உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து மொத்தமாகவே ஒரு 4 ஷர்ட் 5 ஷர்ட் தான் வந்து யூடியூப்னு வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ மட்டும் கிடையாது, நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு 5 ஷர்ட் இல்லை ஒரு 6 ஷர்ட்டு தான் வந்து நான் வச்சுருக்கேன். பட் இனிமேயும் அந்த ஒரு 6 ஷர்ட்டை வச்சு நான் ஒப்பேற்றுவேன், ஏன்னா அது வந்து என்னோடய ஃபேவரட் ஷர்ட். முக்கியமாக வந்து ஒரு கட்டக்கட்டமாக ஒரு ஷர்ட் போட்டிருப்போம்ல, ஒரு ஒயிட் கலரும் பிளாக் கலரும் சேர்ந்தது, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அந்த ஷர்ட் வந்து எங்கள் அம்மா எனக்கு வாங்கி தந்தது என் பர்த்டேவோட, அப்போ ரொம்ப எனக்கு சந்தோஷம். அது வந்து காஸ்ட்லியான ஷர்ட், 1500 ரூபான்னு நினைக்கிறேன் அந்த ஷர்ட்டு. ஸோ அதனால் என்னோடய ஃபேவரட் ஷர்ட்டை வந்து நான் அடிக்கடி அதை தான் போடுவேன். பட் என்னோடய ஃபேவரட் ஷர்ட்டை நான் போடுறேன். ரொம்ப தேங்க்ஸ், சூப்பரான கேள்வி. பிரிந்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ ஐ டோன்ட் லைக், ப்ளீஸ் ஃபுட் ரிவ்யூ. அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ வந்து விருப்பம் இல்லையா, எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ பார்க்குறதுக்கு வந்து டோன்ட் லைக், அவங்க லைக் பண்ணவே இல்லையா அந்த வீடியோவை. அண்டு ஃபுட் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் ரிவ்யூ வந்து இப்போதைக்கு நம்மளால் போட முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனலில் நம்மளோட சேனல்னு சொல்கிற பாருங்கள், இப்போ நம்மளோட நாட்டில் லாக்டவுன் வந்து போட்டிருக்காங்க. லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து கடை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. பட் கடை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போட முடியும். இப்போதைக்கு நான் வீட்டிலே இருக்கிறதுனால தான் வந்து நான் எக்ஸ்பிரிமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்பிரிமெண்ட் போடுறத வந்து நிறைய சின்ன பசங்க வந்து விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இம்ப்ரெஸ் கிளிக்லாம் வந்து ரொம்ப ரேட்டிங் அதிகமாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான கமாண்டு, என்னோடய இங்கிலீஷ் சாரு, ஸோ நான் காலேஜ் படிக்கிறோம்ல, ஸோ என்னோடய காலேஜ் சார் தான் வந்து பண்ணியிருக்காரு. விண்மீன் சிகரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சேனல்லேருந்து என்னோடய இங்கிலீஷ் சாரம் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அதையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்வம் உன்னோட உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது, உன்னோட லைஃப்பில் நீ வேறு லெவலில் வருவா செல்வம், கண்டிப்பாக 2 மில்லியன் 4 மில்லியன் நம்பர் 1 யூடியூபராக ஒரு காலத்தில் இல்லைன்னா என்றால் இன்னொரு காலத்தில் நீ வருவாய். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும், நான் எப்போதும் உன்னிடம் இருப்பேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, ஐ லைக் இட் கமெண்ட் சார். இங்கிலீஷ் சார் வேறு லெவலில் இங்கிலீஷ் பேசுவார், பட் இப்போ வந்து தங்கிலீஷில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கிலீஷ் சார் வந்து, நான் வந்து காலேஜ் போவோம்ல, நான் காலேஜில் வந்து சாப்பிட்ட உடனே மதியம் வந்து இங்கிலீஷ் சார் ரூமுக்கு போயிடுவேன். இங்கிலீஷ் சார்ட்டு நான் பேசிக்கிட்டே இருப்பேன், சார் ஏதாவது ஒன்று போடணும் சார், ஏதாவது ஒன்று சாதிக்கணும் சார் அப்படின்னு சொல்லுவேன். உடனே வந்து சார் உடனே கேமரா ஆன் பண்ணிடுவார், கேமரா ஆன் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிச்சிடுவார். வீடியோவில் நான் பக்கத்தில் இருப்பேன், அவங்க பாட்டில் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு மோட்டிவேட், நம்மளுக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணணும். அப்படிலாம் நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணணும்.
சாருக்கு நான் மோட்டிவேட் பண்ணுவேன். அவங்க வீடியோவில் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் உங்களோட வேலை. எஜுகேஷன் கண்டிப்பாக முக்கியம், கண்டிப்பாக எஜுகேஷன் கற்றுக்கோங்க. சசி மணி, சசி அப்படிங்கிறது வந்து உமன், மணி அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ, நீங்கள் வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து டாக் லவ்வர் தான், நீங்கள் ஃபுட் ரிவ்யூ போடுறீங்க. ஃபுட் ரிவ்யூ போடுறதுனால உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைனா வீடியோவை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையிலே வந்து இது உண்மை தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஜாக்கியோட ஃபேன்ஸ் தான் இங்கே கூட்டு வந்துட்டோம். அதனால வந்து நம்மளுக்கு அன்சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், டாக் வீடியோ போடுறது கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். சிப்பி பறை அப்படின்னு சொல்லப்படுற டாக் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வச்சுருக்கான். பட் நான் வந்து அங்கே போய் அவங்ககிட்ட கேட்டு அவங்க நாய் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படியாவது கண்டிப்பாக இத்தனை பேர் விரும்பி கேட்கறதுனால நான் எப்படியாவது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சாவது ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் டாகை பற்றி அப்லோடு பண்ணுறேன், கண்டிப்பாக அப்லோடு பண்ணுவேன். அண்டு நீங்கள் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சாரி, கண்டிப்பாக நான் அப்லோடு பண்ணுவேன். காமராஜ் அப்படின்னு சொல்கிறாரு, ஒருத்தர் சூப்பரான கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தம்பி உன்னோட வீடியோ ஜாக்கியோட சேனலில் இருந்தால் நான் பார்த்தேன், அதை பார்த்து தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணினேன். ரொம்ப கேவலமாக இருக்கிற ஒரு சேனல் தான் நினச்சேன் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையிலே நான் பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டேன். இப்போ உன்னுடைய சேனலை எங்கள் வீட்டில் என் குழந்தைகளோடு உட்காந்து நாங்கள் ஃபேமிலியே வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதெல்லாம் கேட்கும் மோசில் வந்து எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, எனக்கு அப்படி ஒரு என்ன பண்ணுறேன்னு தெரியல, அப்படி கையெலாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு தேங்க்யூ காமராஜ் அண்ணா. அண்டு உங்கள் பசங்களுக்கும் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. என்னோடய என் வீடியோ வந்து விரும்பி என் ஃபேமிலியே உட்காந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்யூ. சுமிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க, உங்கள் வீடியோவை நான் வந்து ரெண்டு தடவை மூணு தடவை பார்ப்பேன், உங்கள் வீடியோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் பேசுகிறது வேறு லெவலில் இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு ஆண்ட்ராய்டு டிவி இருக்குது, அதுலக்கு அப்படி பண்ணியிருக்காங்க, அதில் நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு டிவி இருக்கான், பட் அதில் வந்து யூடியூப் இருக்கும்ல, அந்த யூடியூப்பில் வந்து என்னோடய வீடியோவை ரெண்டு மூணு வாட்டி பார்ப்பாங்களாம். எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நம்ம பேசுகிறையும் ஒருத்தவங்க உட்காந்து ரெண்டு மூணு தடவை பேசி கேட்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ சுமிதா அக்கா, நீங்கள் அக்காவாக தங்கச்சாங்கிறது தெரியல. அண்ட் தேங்க்யூ சுமிதா அக்கா, நான் கண்டிப்பாக உங்கள் மரியாதை கொடுக்குறேன். அண்ட் அடுத்தது ஒரு முக்கியமான கமெண்ட், இந்த கமெண்டை பார்த்த உடனே நீங்கள் ஒரு ஃபீல் பண்ண போகிறீங்க. விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ப்ரோ நீங்கள் என்றைக்காவது யூடியூப் சேனலை விட்டுட்டு போகணும்னு நினச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக யூடியூப் சேனலை விட்டுட்டு போகணும்னு நான் நிறைய தடவை நான் யோசிச்சிருக்கேன். அதுக்கு வந்து முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, யூடியூப் சேனல் வந்து க்ரோத்னஸே இல்லை அப்படிங்கிற ஒரே காரணம் தான். நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஒரு வீடியோ என்னோடய கஷ்டத்தை சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத நல்லா கேளுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு கண்டென்ட் நான் ரெடி பண்ணுவேன். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 9 மணி இல்லை 10 மணிக்கு வந்து ஃபோனில் நோண்டி பார்ப்பேன், இன்டர்நெட்டில் ஏதாவது ஒரு கண்டென்ட் மட்டும் தான் அப்படின்னு பார்ப்பேன். அந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு அதை நல்லா ரீட் பண்ணி பார்ப்பேன் உள்ளே, அதாவது கூகுளில் சர்ச் பண்ணுறது, அப்புறம் யூடியூப்பில் பார்க்குறது, விக்கிபீடியா அந்த மாதிரி ஒரு சின்ன கலெக்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் நியூஸ் பார்க்குறது, எல்லாத்தையும் ஒரு நோட்டில் எழுதி வைப்பேன். எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் விளையாண்டுட்டு அப்புறம் வந்து ஒரு 6 மணி 7 மணி ஈவினிங் டைமில் வந்து வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிப்பேன். அதுலேயும் தப்பு தப்பாக பேசுவேன், அப்புறம் கட் பண்ணி நான் எப்படியோ எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் வந்து காலையில் அடுத்த நாள் காலையில் தான் எடிட் பண்ணுவேன். அடுத்த நாள் காலையில் எடிட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன். வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆயிரும், எடிட் பண்ணுறதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும். அப்லோட் பண்ணுறதுக்கு வேறு நெட் எங்கள் ஏரியாலாம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், ஏர்டெல் நெட் வச்சுருக்கேன் அப்படியும் ஸ்லோவாக தான் இருக்கும். எப்படியோ அப்லோட் பண்ணி பார்த்துட்டு வியூஸை பார்க்க போனால் ஒரு 12 வியூஸ் 13 வியூஸ் கிடைக்கும், போட்ட உடனே உடனே போயிடும். அப்புறம் வந்து ஒரு நாள் கழித்து பார்ப்பேன், ஒரு 100-150, ரொம்ப கவலையாக இருக்கும், வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனாலே நான் 1 மாதமாக நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போடவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் அப்புறம் போட ஆரம்பித்தேன். எல்லோரும் சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம், மச்சான் உற்றாதரா இவ்வளோ சப்ஸ்கிரைப் இருக்காங்க எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கான்ஃபிடென்ட்டில் இன்றைக்கு வரைக்கும் நான் போட்டுட்ருக்கேன். அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டில் போடுறதுனால கண்டிப்பாக விடாமுயற்சி கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் இப்போ யூடியூப்பை விடவே மாட்டேன், கண்டிப்பாக இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் விக்னேஷ், ரொம்ப தேங்க்ஸ். சினிமாவில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவரோட பேர் இல்லை, ஏதோ ஒரு எடிட்னு மட்டும் போட்டிருக்கு, விஎஸ் எடிட் அப்படின்னு போட்டிருக்கு. சினிமாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை சொல்கிறது, எல்லா படமே பிடிக்கும், அண்ட் ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப். கேஜிஎஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
கேஜிஎஃப்ல வந்து கதை ரொம்ப நல்ல கதை, அந்த மைனிங் அந்த சுரங்கம்லாம் இருக்குல்ல அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அந்த மாதிரி படமும் நான் விரும்பி பார்ப்பேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன், இந்த போலீஸ் விசாரணைலாம் வரும்ல அந்த மாதிரி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர், நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க, தேங்க்யூ. பாலாஜி ப்ரோ, நான் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுறேன், ஃப்ரீ ஃபயரை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்படி நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எனக்கு வியூஸே வரலை ப்ரோ. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமை பற்றி போடுறது, அதுக்கப்புறம் ஏதாவது அடுத்த ஒரு பாட்டு ஸ்டேட்டஸு இந்த மாதிரி எடுத்து போடுறதெல்லாம் வந்து ஒரு சோலோ கிரியேட்டர்ஸ் கிடையாது. பட் நீங்கள் போடுறது உங்களுக்கு ஒரு முயற்சி, அவ்வளோதான். ஆனால் சோலோ கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. தம்பி, நான் உங்களை தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது வந்து ஃப்ரீ ஃபயர் உங்களோட கேம், நீங்கள் வந்து அது கேமாகவே பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அதை ஒரு கான்ஃபிடண்ட்டாக எடுக்கக்கூடாது. நீங்கள் அப்படி ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்படி நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறீங்க, நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் வந்து கேமை போடுறது வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படிங்கிறது தோணுது. உங்களோட கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வியூஸ் வரும், உங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் வருவாங்க. அப்படி தான் எனக்கும் இப்போ வந்திருக்காங்க. பட் ரொம்ப தேங்க்யூ, சூப்பர். பிரிய தர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணா, உங்கள் வீடியோவை நான் பார்க்கும் போச்சில் எனக்கு நாக்கெலாம் எச்சி ஊறுது அண்ணா. நீங்கள் சாப்பிட்ற விதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட்டு டைம் நீங்கள் சாப்பிடும் போச்சில் எனக்கு கண்டிப்பாக அந்த சாப்பாடு தாங்க. நான் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதை அவங்க சொல்லியிருக்காங்க. நான் சாப்பிட்றத என் ஃப்ரெண்ட்ஸு கூட சொல்லியிருக்காங்க, மச்சா நீ வேறு லெவலில் சாப்பிட்ற மச்சா, எனக்கு தராமல் சாப்பிட்றியாடா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் நான் சாப்பிட்றது எனக்கே ரொம்ப பொறாமையாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நிறைய பேர்த்து வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் சாப்பிட்றேன். என் பக்கத்தில் என் தங்கச்சி வந்து வீடியோ எடுக்க முடியல, டேய் எனக்கு தாளை நீ மட்டும் தின்னுட்டே இருக்கா அப்படின்லாம் கேட்பா. இருந்தாலும் நான் வந்து அவளுக்கு கொடுக்காமல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஐ எம் ஃபுட் லவர். நான் உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப சாப்பிடுங்கிறது ரொம்ப பிடிக்கும். எல்லா சாப்பாடுமே என்னது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சாப்பாடும் சாப்பிட்றதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ. குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. நீங்கள் போட்ட ஒரு பிஸ்கட் வீடியோ, பொட்டேட்டோ பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, அந்த வீடியோவில் பொட்டேட்டோ பிஸ்கட் வந்து எனக்கு வேணும், ஏதோ வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. அந்த பொட்டேட்டோ பிஸ்கட் அவர் கேட்குறாரு அப்படிங்கிறது வந்து புரியுது. அந்த பொட்டேட்டோ பிஸ்கட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா நீங்கள் கண்டிப்பாக அதை போய் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ஒரு கடையில் வாங்கினதா, ஆன்லைனில் வெப்சைட் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் வாங்குங்க. பொட்டேட்டோ பிஸ்கட் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பொட்டேட்டோ பிஸ்கட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் தேன் வ்ளாக் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, காட்டு தேனை நான் சாப்பிட்டதே கிடையாது, நீங்கள் சாப்பிட்டது எனக்கு நான் சாப்பிட்டது மாதிரி இருந்துச்சு, நான் சாப்பிட்ட தேன் வந்து அவங்க சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினின்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த தேன் வீடியோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தேன் வீடியோ எனக்கு உண்மையில சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போதைக்கு ரீசெண்டாக நம்ம விளாக் பண்ண ஆரம்பிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த தேன் வீடியோ. அப்புறம் ரெஸ்டாரண்ட் விளாக் ஒன்று, லெவல் 3 ரெஸ்டாரண்ட் இருக்கும்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு இந்த தேன் வீடியோ தான். தேன் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் இட் ஹனி. தேங்க்யூ நந்தினி. சுரேஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் வேறு லெவலில் அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணான்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டே அண்ணா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பை தவிர நீங்கள் எதில் போயிருப்பீங்க, எந்த ஃபீல்டில் போயிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு போல். யூடியூப்பை தவிர என்னோடய லைஃப்பில் நான் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா எந்த ஃபீல்டில் போயிருப்பேன் அப்படின்னு கேட்குறாரு. நான் எந்த ஃபீல்டில் போயிருப்பேன், யூடியூப் வந்து நம்ம யாருக்கிட்டையுமே ரெக்கமெண்ட் கேட்க தேவையில்லை. நம்ம நினச்சோன்னா நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம், நம்மளோட திறமையை காட்டலாம். பட் சூப்பர், எனக்கு யூடியூப்பில் பிடிச்ச விஷயமா தான். யூடியூப் இல்லைனா நம்ம என்ன பண்ணியிருப்போம், கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேள்வி தான். நான் என்ன பண்ணியிருப்பேன், அப்படியே ஒரு முருகதாசோ இல்லை ஒரு ஏஆர் ரஹ்மானே பிடிச்சி பெரிய ஆக்டராகவோ இல்லை பெரிய மியூசிக் டைரக்டராக ஆயிருப்பேன். என்ன பண்ண தெரில, நம்ம வந்து அப்படியே கடைசி முடியும் தெரியாமல் தான் போவோம், அதுதான் உண்மை. கண்டிப்பாக அப்படி இல்லைனா ஏதாவது நியூஸ் வாசிக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் போகணும்னு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக என்னோடய ஃபேஸ் வந்து டிவியில் வரணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும். அண்ட் யூடியூப் இருக்கிறனால இப்போ வந்து எனக்கு யூடியூப்பில் என் ஃபேஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு தோணுது. தேங்க்யூ, சூப்பர் கமெண்ட், வேறு லெவலில் கமெண்ட். அண்ட் இப்போ வந்து ஒரு கடைசியாக ஒரு கமெண்ட்டை வச்சுறேன். இந்த கமெண்ட்டை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரோ நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ப்ரோ, எனக்கு அந்த வீடியோவுக்கு வந்து 1 lakh வியூஸ், வெரி குட் சூப்பர், 1 lakh வியூஸ் போயிருக்கு. ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா 872 சப்ஸ்கிரைப் தான் இருக்குது. ஜிஎஸ்எம் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. 1 lakh சப்ஸ்கிரைப் இருக்குது, 1 lakh வியூஸ் போயிருக்கு, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் வந்து இன்னும் 1000 கூட வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஆனால் வந்து நீங்கள் நல்ல கண்டென்ட்டில் அந்த வீடியோ யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்திருக்கும். பட் நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட்னு தெரியல எனக்கு. அது நல்ல கண்டென்ட் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்திருப்பாங்க. வேறு ஏதோ ஒரு சீட்டிங் பண்ண ஒரு வேலை மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே. பட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் முயற்சி பண்ணினா கண்டிப்பாக வரும். சரி, அவ்வளோ தான் நண்பா இந்த வீடியோ. இன்றைக்கி உள்ள கமெண்ட் வந்து நிறைய வச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2K சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து இந்த மாதிரி கமெண்டை வாசிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் நான் வந்து Q&A போடுறதுக்கு தயாராக தான் இருக்கேன். அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. வராங்க, வீடியோ பார்க்குறாங்க, அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டார்க்மேன் பிளாகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.